ஹை காய்ஸ், இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்லி ஒன் டாப் 2v2 கிராஃப்ட்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஃபுல்லி. அதனால் நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நான் வரேன் தனியா. I'm waiting. ஆரம்பத்திலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சனால பயபுள்ளைகளெல்லாம் உசாராயிட்டானுங்க. கிராவால் மேலே கிராவாலாக போட்டு தரானுங்க. இந்த மேப்பில் பாடி ஷேட்டே எடுக்காது, ஒன்லி ஹெட் மட்டும் தான் எடுக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மேப்பு கிராஃப்ட்லேண்டில் இருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப்போட கோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோ போட்டுக்கிறோம் கிராஃப்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ போட்டுக்கிறோம். அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நிறைய மேப்போட கோடெல்லாம் வந்துருக்கிறோம். அதில் வந்து ஒன்லி ஒன் டாப் மேப்போட கோட் எடுத்துக்கோங்க. நிறைய மேப்போட கோட் வந்துருக்குது, மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய கோடெல்லாம் கொடுத்துருக்குது, வேணால் போய் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவன் நான் சர்ச்சிட்டே இருப்பேன், அவன் வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நான் எனக்கு நெட்டு மேலே கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக டிஃபீட் ஆயிடுவதில். இதே மாதிரி பலவிதமான மேப்ஸ் எல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க, அதுவும் ஹெட் மட்டும் தான் போடும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கேட் இல்லை, வெஸ்ட் ஹெல்மெட் எதுவுமே இல்லை, ஒன் டேப் கன் மட்டும்தான் இருக்கும். அதாவது உட் ஸ்பெக்கர், டபுள் பேரில், டெசர்டிங்கில் அப்படி மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒன்று பார்த்திங்கன்னா ரிவே பண்ணிக்கிறான் நாக்கானா. மற்ற மேப்லேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாக்காகவே முடியாது, டேரெக்டாக ரிலே செய்து போக மாட்டேன் முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை இப்போ நாக்கு அடிச்சிடுவான். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி உட்காந்து வந்து அப்படி ரிவே பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி அடிக்கும் போது உட்காந்து உட்காந்து வச்சிங்கனாலே உங்களுக்கு அடிபடாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டே முடிச்சு விட்டுட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் போனோம். அவன் அப்புறம் நின்று பார்ப்போம் கிளாவல் போடாமல். அதுக்கு ஒரு நூற்று நூற்றாறு வச்சு இவன் பேர் நடுவில் கிளாவால் போட்டுட்டான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் கிளாவால் ஒழுங்காகவும் போடல. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் மற்ற இவனும் ஆஃப்லைன் போயிட்டான் போல், அதனால் அவனையும் ஹிட் அடிச்சு போட்டேன். அப்புறம் அடுத்த மேட்ச் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் இவனும் ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணுற மாதிரியே நின்றுருந்தா. ஒருவேளை ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா உண்மையுமே ஆஃப்லைன் தான் இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை அடிச்சுட்டு அவனை நண்பர் ஓசிக்கில் எடுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனையும் அடிச்சுட்டு அவனையும் அடிக்காமல் இருந்துட்டான். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாவால் கோட்டையே கட்டி வச்சிருக்காங்க. அதில் பஸ்பம் ஆயிடுச்சு, அப்படியே ஒரு செகண்ட் பஸ்பம் போனது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இவன் சுற்றி கிளாவல் போட்டு ஆஃப்லைன் அடிச்சிருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள போய் அடிச்சிட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் அடிக்கான்னு போகும்போது கரெக்டாக இவன் என்னையும் அடிச்சு போடுவான். அதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அழுத்திட்டே கிடக்கிறாங்க, கரெக்டாக ஹெட் வச்சு அடிச்சு போடுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவே பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் விக்டரி அடிச்சிருவான். இவன் ரிவே பண்ணாலும் போயிருப்பான், ஆனால் அவன் ரிவே பண்ணி முடிக்கல. அதனால் நாங்கள் விக்டரி அடிச்சிட்டோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் போனோம். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஆஃப்லைன் போயிடுவானுங்க. ரெண்டு மேட்ச் வந்து நாங்கள் நல்லா அடிச்சிருப்போம், அதனால் மற்ற மேட்செல்லாம் ஆஃப்லைன் போயிட்டானுங்க போல. அதனால் அது கிடச்சதெல்லாம் லட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடிச்சுட்டு போகும்போது இவன் வந்து பார்த்திங்கன்னா குறு குறுக்கு கிளாவல் போட்டு கிடப்பான். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அடிச்சு போடுவேன், இவன் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு கில்லும் கூட அடிக்க மாட்டான். அதுக்கு நல்லா வெற்றிகரமாக அடிச்சு அடிச்சு ஒவ்வொரு ரவுண்டும் எல்லா ரெண்டு கிலோமே நான் தான் எடுப்பேன். இவன் அடிக்கவே மாட்டான், ஆனால் இவன் வந்து அடிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராவல் போட்டே கிடப்பான். அதனால் அவனை அடிக்கவே முடியாது. ரெண்டு மேட்ச்சில் நல்லா அடிச்சு அப்படியே நல்லா ஆஃப்லைன் போயிடுவானுங்க. கொஞ்சம் நல்லா அடிக்கூடாது, எல்லாமே ஆஃப்லைன் போயிடுவானுங்க. இன்னொருத்த வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டான். இவன் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருந்தால் அதுக்கப்புறம் அவனே அடிச்சிட்டோம். அடுத்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா என் டீம்மேட் வந்து ஆஃப்லைன் போயிட்டான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெளியே போயிட்டான். அதனால் நானே 1v2 ஆடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்கும், 1v2 ஹெட் மட்டும் பட்டேன் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுருந்தேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை டவுன், ரெண்டு மூணு தடவை டவுன் அடிச்சிருவான். ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா ரிவே பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தடவை அடிச்சே போடுவான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மேட்ச் வந்தது. நான் என்னென்னமோ பண்ணி பார்ப்பா, ஆனால் முடியாது. அவனும் அடிச்சு போட்டே இருக்கிறப்போனுங்க. அவனுக்கு ரிவே பண்ணிகிட்டே இருக்கிறனால எனக்கு ஒரு கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிட்ட போய் அடித்தான்னு பார்த்தா அடி டஸ்டிங்கில் கரெக்டாக போட்டான் நாய். அடங்கம்மாலா, சரி இவனுக்கு விடக்கூடாது, நம்மளுக்கு கொஞ்சம் அவமானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ப்ரிப்பேர் ஆகி எல்லாத்தையும் டஸ்டிங்கில் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். அதுக்கு வந்து அவனுங்களுக்கு கிட்ட வந்துட்டே இருந்தானுங்க, நம்மளால் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட வந்துட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் பேர் வச்சு அடிப்பேன், ஆனால் ஒன்றும் முழுகாது. அதுக்கப்புறம் வந்து கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு கரெக்டாக ஒரு ஷாட் கொடுக்கும், அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இவன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கிட்ட வந்துட்டே கிடப்பானுங்க, நம்மளால் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒட்டுக்க வந்து அடிச்சுவானுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் ரொம்ப போராட்டி பார்ப்பேன், ஒன்றுமே முடியாது. எனக்கு ஓகே செல்லு கொஞ்சம் லேக் ஆகிறதுனால அவ்வளோக்கா அடிக்க முடியாது, அப்புறம் நெட்டும் கிடைக்காது அவ்வளோக்கா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் கரெக்டாக வந்து மாட்டினா ஒரு ஒன் டாப் போட்டு தாக்கியாச்சு. அப்புறம் இவனும் கரெக்டாக வந்து சந்தில் மாட்டுவான், அப்படியே போட ஒன் டாப் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் போட்டிருந்தேன் வேற லெவல் இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு ஸ்பெக்குலேட் பண்ணி பார்க்க முடியாது, அது ஒரு ப்ராப்ளம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அடி அடிப்பேன், அது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் நெட்டு ப்ராப்ளம்ங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் நாக்கு கொடுக்குது. அது வந்து அவனும் ரிவே பண்ணி முடிச்சிருவான். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாங்க கூட இவன் ஒன் டாப் அடிச்சு முடிச்சிருக்கலாம், ஆனால் அது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ரிவே பண்ணி விட்டுருவான். இங்கே சந்தில் ஒரு கேப் தெரியும், அதனால ஒன் டாப் அடிக்கிறதுக்குள்ளே அவன் ரிவே பண்ணி விட்டுருவான், இல்லாட்டி ரெண்டு பேரும் நாக்கை செத்துருப்பானுங்க. இவனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துட்டு ரொம்ப நேரமாக உள்ளே இருந்தானுங்க. நானும் சுற்றி முற்றி பார்ப்போம்,
ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. அதுக்கு பார்த்திங்கன்னா அவனுங்களே வருவானுங்க. அப்படியே ஒன்ட்டாக படிக்கலான்னு பார்த்தா நானும் போயிட்டே இருப்பேன், அவன் தூரமாக தள்ளி போயிட்டே கிடப்பான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன் வி ஒன் ஒன்லி ஒன்டாப் மேப் வந்து போடுறேன், அது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 2v3 வந்துருச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவானுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானும் ரொம்ப போராடிட்டு இருந்தேன் இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெட்டு வேறு காலியாகி போய் சாட்டிருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவனும் கிளவால் போட்டு கிடப்பான் அந்த பாட்டு. அதுக்கு அவங்க தான் பப்பரப்பான தான் நின்றுட்டு இருப்பானுங்க. ஒன்டா படிக்கான்னு பார்த்தா அதுவும் நெட்டு காலி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் இப்படியே ஒரு ரெஸ்ட் பண்ணிவிட்டு அடி அடி அடிச்சுட்டு இருப்பேன். அவனும் பார்த்திங்கன்னா கிளவால் போடாமல் வந்துட்டே கிடப்பான். இதே நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டே கிடப்பேன், எனக்கும் எய்மே விடுகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனே மாட்டுவான் கரெக்டாக வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனே முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் கிளவால் போட்டு நின்றுருப்பேன். நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, முதல்ல பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால் நம்ம சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் ஆஃப்லைன் போன மாதிரி இருந்துச்சு, பார்த்தா எனக்கு தான் நெட்டு கிடைக்கல. அதனால கிட்ட வரும்போது கரெக்டாக ஒரு ஒன்டாப் பண்ணணும், பயங்கரமான ஒன்டாப். இதுக்கு நீங்கள் லைக் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து 3v3 எப்படியாவது போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டான் நம்ம ஆர்டர் பயத்தை பார்த்து. அதுக்கு வந்து இவன் முன்னாடி போயிட்டுருப்பான், நான் வந்து பின்னாடி வந்து ஒன்றா படிச்சு போடுவேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து க்ளோவல் சுற்றி போட்டுட்ருப்பான், இவன் பவர் பண்ணி போது அடிச்சு போடுவேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்கள், அது நம்ம கற்றுக் கொடுத்தது ஒன்று தான். நாம் வாழணும்னா யாரை வேணாம் எத்தனை பேர் வேணாலும் கொள்ளலாம். தமாசு தமாசு அடிக்கிறதான.